சார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் கல்யாணம், அந்த ஆக்சிஜனுக்கும் ஃப்ளோரினுக்கும் கொண்டாட்டம், கொண்டாட்டமா கொண்டாட்டம், நியானுக்கே கொண்டாட்டம். அப்ப இதனுடைய ரிதமெட்டிக் டியூன் என்ன வருதுன்னா, காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் நடுவில் போட்டாலே பதில் என்ன கேட்டா, பதில் என்ன கேட்டா, ஒன்று காட்டி நின்னால. குளோபல் வார்மிங்க்கு அட்லாண்டிக்கில் ஐஸ்லாம் குறைஞ்சிட்டு வருது, அதனால் கடல் மட்டம் உயருது. இங்கே இருக்கிறவங்க காஞ்சிபுரம் போவோம், அங்கே இருக்கிறவங்க விட மாட்டோம், அதனால் மூணாவது வேர்ல்டு வார் வரும்ன்ற இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை வந்து கிருஷ்ணா ஸ்வீட் முரளி ஸ்பான்சர் பண்ணுறதுனால நாங்கள் லேமேன் கிட்ட சொல்கிறதுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு ஆட்டோமேன் என்ன பண்ணார், சார் எனக்கு என்ன தெரியுன்றத விட நான் அவருக்கு என்ன சொன்னால் புரியுன்றதெல்லாம் தெளிவாக இருந்தேன். அவர் என்ன பண்ணார், நான் சொல்ல பார்த்து கவனிக்காமல் அட்ராட்ரா நாகமுக்க பாட்டை படிச்சிருந்தார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நாம் ரிதமெட்டிக் டியூனில் சொன்னால் அவங்களுக்கு உள்ளார போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அட்ராட்ரா நாக்குமுக்க அட்டாண்டி கடலில் ஐசுக்கட்டி உருகுது, ஐசுக்கட்டி கரைவதால் கடல் மட்டும் உயருதுன்னு இப்படி சொல்லுவாது யாரும் ஈஸியாக இருக்குன்னா, தட் இஸ் மை ஸ்பார்க், ஃபர்ஸ்ட் ஸ்பார்க். கால்சியம் கொஞ்சம் வேணுமா, சோ 20 முடிஞ்சது. டீச்சர் 15 படிச்ச சொன்னாக்கா பையன் 20 படிச்சு போனான். திஸ் இஸ் தி இம்பாக்ட். நேற்றும் நாளையும் இல்லை நிரந்தரம் என எண்ணி செயல்பட்டால் இந்த நிமிடம் பலன் தரும்.